வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, போடி நாயக்கனூர் ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக மாறியுள்ள நிலையில் இங்கிருந்து இரண்டு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒன்று வந்து போடியிலிருந்து வாரம் மூன்று முறை சென்னைக்கும், தினமுமே ஈவினிங் மதுரைக்கும், அதே மாதிரி காலையில் மதுரையிலிருந்து போடிக்கும் வரக்கூடிய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் போடி பகுதி மக்களினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது, தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையில் ஒரு ரயில் சேவை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இங்கிருந்து திருச்செந்தூருக்கு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா திருச்செந்தூருக்கு நிறைய பயணிகள் போடி தேனி இந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு அதிகப்படியான பேருந்துகளையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போடியில் இருந்து டைரெக்டாக திருச்செந்தூருக்கு திருநெல்வேலி வழியாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீண்ட நாட்கோரிக்கையாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, போடியிலிருந்து மதுரை போய் மதுரையில் இருந்து ட்ரெயினை பிடிச்சி போகிறதுக்கு கனெக்டிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலும் பேருந்துகளையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக ஈவினிங் இங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினு மதுரைக்கு 8 மணிக்கு முன்னாடியே போயிடுது. அங்கேருந்து திருச்செந்தூருக்கு அந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி காலையில் திருச்செந்தூரில் இருந்து கிளம்பி போடி நாயக்கனூர் வரும் வகையில் அந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ஒரு ரயில் அப்படிங்கிறது போய் வர்றது அப்படிங்கிறது நேரம் அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படின்னா, இரண்டு செட்டாப் ரயில்களை இங்கேருந்து போடி நாயக்கனூரிலிருந்து காலையில் கிளம்பி திருச்செந்தூர் போகிற மாதிரியும், அதே மாதிரி அங்கே இருந்து கிளம்பி போடி நாயக்கனூர் வர மாதிரியும் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது போடி நாயக்கனூர் பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, மேம்பால பணிகள் தேனியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயில்வே மேம்பால பணிகள் நிறைவடைந்தவுடன் இங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கும் இன்னும் பிற பகுதிகளுக்கும் ரயில்கள் இயக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இயக்கப்படும் பட்சத்தில் போடி தேனி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி மதுரை வழியாக திருச்செந்தூருக்கு ரயில்கள் இயக்கப்பட்டால் பெரும்பாலான மக்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அப்போது தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் அவர்களை வந்து சேரும். போடி நாயக்கனூரிலிருந்து திருச்செந்தூருக்கு விரைவில் ரயில் வருமா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, ரயில்வே நிர்வாகத்தின் கையில் இருக்குது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் போடியிலிருந்து திருச்செந்தூருக்கு விரைவில் ரயில் இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே நம்புவோம். இது மாதிரி பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது. பல ரயில்வே தகவல்கள், புதிய ரயில்கள் பற்றிய அறிவிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மட்டும்